பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழ வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பே உன் அன்னை. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் உப்மா மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீலகிரினா இயற்கை எழில் கொஞ்சம் காடு சார்ந்த பகுதிகள் அதிகம் இருக்கிற நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த வனப்பகுதிகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இயங்கி வராங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான அட்டூழியங்கள் நடக்குது, அதுவும் வனத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியான நீலகிரி மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் வனசரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் வனக்காவலராக வேலை செஞ்சுட்டு வர்றவர் வனக்காவலர் பழனி. இவர் வந்து முந்தா நாள் இவருடைய வீட்டில் இவருடைய மேலதிகாரி ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் இவரை அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டியதால் மன உளைச்சல் தாங்க முடியாமல் இவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் எதுக்காக இப்படி செஞ்சார், என்னதான் அந்த வனத்துறைக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த படத்தில் பார்க்குற வனக்காவலர் பழனி அவர்களுக்கு வயது சுமார் 52-55 வயசுக்குள்ளே இருக்கும். இவர் வயதின் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பணியில் இருக்கும்போது காட்டேரிங்கிற பகுதியில் பணியில் இருந்தார். பணியில் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தூக்கம் வந்திருக்குது. தூங்கிய அந்த நேரம் பார்த்து சரி கரெக்டாக ஒரு 3 மரக்கடத்தல் லாரி வந்து அவர் இருந்த அந்த கேட்டை பாஸ் ஆகி போயிருக்கு. இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குது. அந்த பதிவின் அடிப்படையில் வன ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் பழனி அவர்களை நேரில் வர வைத்து, ஒரு 52 வயது மதிக்கத்தக்கவர், 2 குழந்தைகளுக்கு தகப்பனார், ஒரு குடும்பத் தலைவர், அவரை இப்படி தான் கெட்டவர்களை திட்டணும்னு இல்லாமல் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் திட்டியிருக்கிறதா தெரிய வருது. அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் வனக்காவலர் பழனி அவர்கள் விஷம் அருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு முடிவு செய்து விஷம் அவரோட வீட்டில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. நேற்றைய முன்தினம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ஊட்டி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம வன ரேஞ்சர் சசிகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்குயரிக்கு பயந்து வனக்காவலர் பழனி அவர்கள் செய்கிற ட்ராமா அப்படின்னு இதை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறாரு. என்னதான் என்குயரியாக இருந்தாலும் அங்கே உயிர் போயிடாது. மேபி அதிகபட்சமாக போனாலும் வேலை தான் போகும், உயிர் போகாது. ஆனால் ஒரு மேலதிகாரி தனக்கு கீழே இருந்த ஒருத்தரை வந்து திட்டி அவரை தற்கொலைக்கு தூண்டினது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச இந்த செயல் வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அந்த ஆடியோ பதிவை நம்ம இப்போ கேட்கலாம் வாங்க. என்னுடைய துறை ரீதியாக என்ன என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருப்பாங்க சார். கண்டிப்பாக சார், இப்போ நாங்கள் அந்த அடுத்த லெவலுக்கு நாங்கள் போகல, கேள்வி தான் கேட்டிருக்கிறோம். சரி சரி சரிங்க. கேள்வி கேட்டதற்கு இவர் இப்படி, அதாவது ஒருத்தர் நீங்களா தான் நினைப்பீங்க, பதில் கொடுத்துருப்பீங்க, வண்டிகள் வந்து போனதாக எங்களுக்கு தகவல். அந்த கேட்ல இவர் மட்டும் தான் இருந்தாருங்களா சார் டியூட்டில? ஆமா சார், ஆமாங்க சார், இவர் தானே பொறுப்புங்க, இவர் தானே வந்து கார்டுங்க. ஓ சரி சரி சரிங்க. இல்லைங்க சார், ஆனால் அவரை நீங்கள் ஒருமையில் திட்டினதாகவும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டினதாகவும் சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இல்லை சார், வாய்ஸ் இல்லை சார், நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஏன்னா ஒரு நபர் வந்து பாய்சன் கொடுத்து தற்கொலைக்கு ஒருத்தரை தூண்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் சம்திங் அந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்கணும் இல்லைங்களா சார்? விளையாட்டுக்காக வந்து எனக்கு ஒருத்தர் நான் தப்புன்ட்டேன், அந்த தப்ப மறைக்கிறதுக்கு வந்து என் மேல வந்து நடவடிக்கை வரும் சரிங்களா. அந்த நடவடிக்கை நான் எப்படி தட்டி கழி, அதாவது தட்டி கழிக்கிறது மீன்ஸ் வந்து எப்படி அது நான் தற்காத்து கொள்றது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார்.
அப்படிங்கும்போது நான் இது மாதிரி அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னை திட்டாரு அதனால இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா அது மறைஞ்சிடாதுல்ல சார், தப்பு மறையாதுல்ல, தப்பு தப்பு தான். ஓகே, சோ இந்த சூசைட் அட்டெம்ப்ட் ஒரு டிராமா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? 100% சார், அது 100% சார், அது 100% சார், அது. ஸோ இந்த ஆடியோ மூலிமா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, வனக்காவலர் பழனி அவர்கள் தன் மீது வரப்போகிற என்குயரிக்காக இந்த ட்ராமாவை நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு விஷயம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இது போன்ற ஒரு என்குயரினால் வனக்காவலர் பழனி அவர்களுக்கு போயிருந்தால் அதிகபட்சமாக வேலை தான் போகும், அதற்காகலாம் வந்து உயிரை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரப்போகிறது கிடையாது, உயிரை அரசாங்கம் கேட்க போவதும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒருத்தரை ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே வச்சு உரிமையில் பேசி அவரை விட 10 வயசு 12 வயசு சின்னவங்க கிட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலை தான் ஏற்படுத்தி இருக்கும். அந்த உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு அவரை தூண்டியது வன ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து நமது கள ஆய்வில் நிறைய விஷயங்கள் மூலிமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேச வரல. ஏற்கனவே நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனசரகத்துக்கு உட்பட்டு உள்ள வனக்காவலர்கள் நிறைய பேத்திக்கிட்ட நம்ம பேட்டி கண்டிருந்தோம். அந்த பேட்டியின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் வந்து இது முதல் தடவை இந்த மாதிரி செய்யறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல முறை இவருக்கு கீழே வேலை செய்கிற ஊழியர்கள்கிட்ட கெட்ட வார்த்தை பயன்படுத்துறதும் அவர்களை ஒருமையில் திட்டுறதும் வழக்கமாக வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, 36 பேர் இவருக்கு கீழே வேலை செஞ்சவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் இவர் மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையில் இவருடைய பணி தப்பிச்சுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது சசிகுமார் மாதிரியான அதிகாரிகள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பார், பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது திரு பழனி அவர்களுடைய விஷயத்திலே பார்த்தீங்கன்னா, சசிகுமார் அவர்கள் செஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, அவருக்கு ஒரு மெமோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், மெமோ கொடுத்துருக்கலாம், அவர்கிட்டிருந்து அவர் தரப்பு வாதங்களை கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு தனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக அவரை ஒரு 52 வயசு உள்ள ஒருத்தரை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது உண்மையிலே புரியல. இந்த சம்பவங்களை குறித்து டிஎஃப்ஓ சச்சின் துக்காராம் போஸ்லே அவர்கள்கிட்டையும் பேசியிருந்தோம். ஆனால் இது ஏற்கனவே டிஎஃப்ஓ அவர்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியும் வார்த்தைகள் மாறாமல் அப்படியே ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் பேசியது போலவே இருந்துச்சு டிஎஃப்ஓ கிட்ட பேசினது. இருந்தாலும் நம்ம தரப்பில் நம்ம விசாரித்தது எல்லாத்திட்டையும் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட பேசினது எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கப்புறம் டிஎஃப்ஓ அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இனிமேல் அவருடைய வனசரகத்துக்கு கீழே ஏதாவது அதிகாரிகளுக்கோ அல்லது கார்டுகளுக்கோ இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும் போது என்னை கட்டாயம் அணுகி எங்கிட்ட இதை பற்றி முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கார்டு ரேங்கில் இருக்கிறவங்க ஒரு டிஎஃப்ஓ ரேங்கில் இருக்கிறவங்கள எளிதில் சந்தித்து அவங்களுடைய குறைகளை முறையிடுற அளவுக்கு இங்கே சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படியான சூழ்நிலைகள் அமைந்தால் உண்மையிலே வனத்துறையில் அது ஒரு பொற்காலம்தான். நம்ம செய்தியாளர்கள் குழு டிஎஃப்ஓ சச்சின் துக்காராம் போஸ்லே அவர்களிடம் பேசியதன் பிறகு, பழனி மாதிரி இருக்கிற வனக்காவலர்களுக்கு உண்மையில் நியாயம் கிடைக்கும் என்று நமக்கு தோணலை. அதனால் நேரடியாக வனத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களையே தொடர்பு கொண்டோம். தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை முழுமையாக எடுத்து சொன்னோம். அமைச்சர் அவர்களும் கட்டாயம் உடனடியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் உடனடியாக ஏசிஎஃப் திரு சரவணன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. கட்டாயம் ஒரு பாதிக்கப்பட்ட கீழ்நிலை ஊழியர்களுக்கு
சாதகமான பதில் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணை சம்பந்தமான முழு விவரங்களை நமது ஜூனியர் ரிப்போர்டரின் அடுத்த இதழில் விரிவாக பார்க்கலாம். எது எப்படியோ பழனி மாதிரி இருக்கிற வனக்காவலர்களுக்கு உண்மையிலே வந்து இது போன்ற மன உளைச்சல்கள் தரும் ரேஞ்சர்கள் கிட்டிருந்து விடிவு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும். ப்ரைவேட் கம்பெனிஸில் விசில் ப்ளோயர் பாலிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே இதை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், ஏன் அரசாங்கத்துறையில் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியலை அண்ட் உண்மையிலேயே தக்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சசிகுமார் அவர்கள் சொன்னது வந்து இனிமேல் சினிமா படத்தில் கூட வராத ஒரு சீனாக தான் இருக்குது. ஒருத்தர் என்குயரியோடைய திசையை மாற்றுறதுக்காக செத்து போகிற மாதிரி நாடகம் ஆடி இந்த ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ரேஷனில் இறங்கியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு விந்தையாக தான் இருக்குது. எது எப்படியோ அட்லீஸ்ட் இந்த ஆட்சியிலாவது பழனி மாதிரி இருக்கிற கீழ்மட்ட ஊழியர்களை இந்த அரசு பாதுகாக்குமா, இது போன்ற அராஜகத்திலிருந்து இவர்களை மீட்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வனத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியிலே இந்த மாதிரி நடந்திருக்கிறது திமுகவுடைய உயர்மட்டத்தில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இந்த ஆட்சியில் இது போன்ற அராஜக போக்கினை களையெடுக்குமா இந்த அரசு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூனியர் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட சிறப்பு செய்தியாளர்கள் குழு.